இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அடிப்படை எண்ணியல் தேச்சம். அதாவது ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும். இப்போ ஒன்றுங்கிற நம்பரை தவிர மற்ற எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பரை எப்படி எழுதலாம், பகா எண்களாக காரணிப்படுத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம என்ன நம்பரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 32,760 அப்படின்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இதை இப்போ நம்ம பகா காரணிப்படுத்த போகிறோம். இப்போ 32 நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி டானா ஷேப்பில் எப்படி வகுக்கணும்னு. இப்போ நான் இப்போ ரெண்டால் வகுக்க போகிறேன். முதல்ல உங்களுக்கு பகா எண்கள்லாம் என்னென்னு தெரியும். பகா எண்கள் தன்னாலும் ஒன்றாலும் வகுப்படக்கூடியதாக என்னென்னு சொல்லுவாங்க, பகா எண்கள். அதாவது 2, 3, 5, 7 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட எண்கள் என்னென்னு சொல்லுவாங்க, பகா எண்கள். 2, 3, 5, 7, 11, 13 அதாவது ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள், ஒன்றாலும் தன்னாலும் அதே எண்ணால் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள். இந்த எண்களை என்னென்னு சொல்லுவாங்க, பகா எண்கள். 2, 3, 5, 7, 11, 13 இப்படி நினச்சிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கும். அடுத்ததாக 17 போடலாம், அடுத்ததாக 19 இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய எண்களை பகா எண்கள் சொல்லுவாங்க. இப்படி ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் என்ன செய்யலாம், நம்ம பகாக்காரனுடைய பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும். இப்போ 32 அப்படிங்கிறது என்ன எண், பகு எண், அப்படி தானே. இப்போ நம்ம பகா எண்ணா எப்படி காரணிப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 முடியதுனால இப்போ 2 வகுக்கப்படும். இந்த 2 என்ன எண், பகா எண், அப்படி தானே. இந்த 2 என்ன எண், பகா எண். இப்போ இதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், காரணிப்படுத்த போகிறோம். இப்போ 3 இப்போ முதல்ல 2 வகுப்போம். இப்போ எத்தனை தடவை இருக்கும், 1, 2, 2 மிச்சம் 1 இருக்கும், அப்படி தானே. 12 எத்தனை தடவை இருக்கும், 6, 2, 12 திருப்பி இப்போ நம்ம என்ன செய்யணும், கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம வகுப்போம். அப்போ 2 வகுக்கலாமா, 8, 2, 16 அடுத்ததாக 2, 4, 2, 8 அடுத்த என்னது, 2, 2, 4 திருப்பி 2 போடுவோமா, 1, 2, 2 இப்படி. இதுதான் பகா காரணிகளினுடைய பெருக்கற்பலன். அடுத்த 760 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். 2 இங்கேயும் 0 இருக்கிறதுனால நம்ம 2 போடலாம், அப்படி தானே. இப்போ 3, 2, 6 அதாவது 7 2 எத்தனை தடவை இருக்குதுன்னு பாருங்கள், 3 தடவை இருக்குது, அப்படி தானே. 3, 2, 6 அப்போ 7, 6 போக மிச்சம் என்ன இருக்கும், 1. அப்படி பக்கத்தில் கூட நீ எழுதி வச்சுக்கலாம், உங்களுக்கு புரியலனா. 16 2 எத்தனை தடவை இருக்கும், 8, 2, 16 இங்கே என்ன இருக்குது, 0. அடுத்தது 2 போடலாம், 1, 2, 2 மிச்சம் 1. 9, 2, 18 இங்கே 0. அடுத்ததாக 2 போடுங்க, 9, 2, 18 மிச்சம் 1. 5, 2, 10 இப்போ இங்கே 5 முடியதுனால இப்போ நம்ம எதால் வகுக்கலாம், 5 வகுக்கலாமா. 5 என்னது, பகாயன், அப்படி தானே. இப்போ 5 வகுக்கிறோம், 5 மிச்சம் எத்தனை என்ன இருக்குது, 9 போக மீதி 4 இருக்குது. இப்போ 45 9, 5, 45 இங்கே பாருங்கள், 19 வந்துருச்சு. 19 எண்ணெய் என்ன எண் தான், பகாயன். நம்ம எழுதி வச்சு பார்த்தோமா, முதலே பாருங்கள், 19 எண்ணெய்லாம் என்ன எண், பகாயன். அப்போ இங்கே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம 19 அப்படின்னே நம்ம எழுதிக்கலாம். இப்போ 1, 19 இவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இப்போ 32 எண்ணெய் இப்போ நம்ம பகா காரணிகளுடைய பெருக்கற்பலனா எப்படி எழுதலாம். இங்கே வந்திருக்கிற நம்பரை அவ்வளோத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ என்னெல்லாம் வரும், 2 × 2 × 2 அடுத்தது 2 × 2 பெருக்கி பாருங்கள், 2, 2, 4 4, 2, 8 8, 2, 16 16, 2, 32 இப்படி தாங்க பகா எண்களினுடைய பெருக்கற்பலனாக ஒரு எண்ணை எழுத முடியும். அடுத்ததாக 760 இதேமாதிரி எழுதிக்கலாமா, 2 × 2 × 2 இங்கே பாருங்கள், 2 × 2 × 2 5 × 19 இப்படிதான் பகா எண்கள். இப்படி ஒரு எண்ணெய் எடுத்தோம்னா அந்த எண்ணெய் இப்படி பகா எண்களான பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 2.2 கணக்கு. எண் ஒரு இயல் எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு நாளின் அடுக்க எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே அடுக்குக்கு பதிலாக நம்ம வேறு எந்த நம்பர் போட்டால் 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது
எண்ணுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒன்றுன்னு போட்டு பார்க்குறோம். அப்போ நாலின் அடுக்கு ஒன்று, அதாவது நாளை ஒரு தடவை எழுதி பிற்கணும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நாலுன்னு கிடைக்கும். இப்போ எண்ணுக்கு பதிலாக இப்போ நம்ம ரெண்டுன்னு போட்டு பார்க்குறோம். அப்போ நாளை நம்ம ரெண்டு தடவை பெருக்கும்போது பதினாறுன்னு கிடைக்கும். இப்போ எண்ணுக்கு பதிலாக இப்போ நம்ம மூணு போட்டு பார்க்குறோம். அப்போ நாலின் அடுக்கு மூணுன்னு கிடைக்கும். நான்காக பதினாறு, பதினாறு நாங்க நம்ம 64 அப்படின்னு எழுதலாம். அடுத்த இப்போ எண்ணுக்கு பதிலாக இப்போ நம்ம நாலுன்னு போடுறோம். நாலின் அடுக்கு நாலு, உங்களுக்கு ஏற்கனவே தருவோம். மூணு தடவை பெருக்கும் போது நம்மளுக்கு 64 கிடச்சிச்சு. 64 நாளை பெருக்கும் போது 256 கிடைக்குது. அடுத்த எண்ணு சீக்கோட்டு நம்ம என்னென்னு போடுறோம்? ஐந்துன்னு போடுறோம். அப்போ நாலின் அடுக்கு ஐந்து, நாலாக ஐந்து தடவை நம்ம எழுதி பெருக்கும் போது நம்மளுக்கு 1024 கிடைக்குது. அடுத்த எண்ணு சீக்கோட்டு ஆறு போடும்போது நாலின் அடுக்கு ஆறு, நாலின் அடுக்கு ஆறுனா அதனுடைய மதிப்பு 4096 கிடைக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் எண்ணுக்கு பதிலாக வேறு வேறு மதிப்புகள் போட்டீங்க, உங்களுக்கு வேறு வேறு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த மதிப்புகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்றுன்னு போடும்போது நாலுன்னு கிடச்சிருச்சு, ரெண்டுன்னு போடும்போது ஆறு அப்படிங்கிற இலக்கத்தை கொண்டு முடியுது, மூணுன்னு போடும்போது நாலு அப்படிங்கிறத இலக்கத்தை கொண்டு முடியுது, நாலுன்னு போடும்போது ஆறு என்கிற இலக்கத்தை கொண்டு முடியுது, ஐந்துன்னு போடும்போது நாலுங்கிற இலக்கத்தை கொண்டு முடியுது, ஆறுன்னு போடும்போது 4096 அப்படின்னு சொல்லி முடியுது. அப்படி தானே? அப்போ இங்கே ஆறுன்னு போடும்போது எந்த இலக்கத்தை கொண்டு முடியுது? ஆறுங்கிற இலக்கத்தை கொண்டு முடியுது. இங்கே பாருங்களேன், இப்போ ஒற்றைப்படை நம்பராக போடும்போது, அதாவது 1, 3, 5 போடும்போது 4, 4, 4 முடியுது. இரட்டைப்படை நம்பராக போடும்போது, அதாவது 2, 4, 6 போடும்போது 6, 6, 6 முடியுது. அப்போ எண்ணினுடைய மதிப்பு இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலின் அடுக்கு எண்ணானது எதில் முடியும்? ஆறில் முடியக்கூடியதாக இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் எண்ணானது இரட்டை எண் எனில் நாலின் அடுக்கு எண்ணானது எதில் முடியும்? ஆறில் முடியும். அடுத்ததான் அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா, எம் மற்றும் எண் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n பெருக்கல் 5n என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 2n 5n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாகவும் எம்முக்கு பதிலாகவும் நம்ம என்னென்ன நம்பர் போட்டோம்னா 2n 5m ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு பார்க்கணும். இப்போ போன கணக்கில் பார்த்தோம்ல ஆறுங்கிற நம்பர் எதில் முடியும்னு பார்த்தோம், அதே மாதிரி இங்கே 5 நம்பர் எதில் முடியுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 போட்டு பார்க்க போகிறோம், எம்முக்கு பதிலாக 1 போட்டு பார்க்கலாம். அப்போ என்ன வரும்? ஓரெண்டு, அதாவது 2 அப்படின்னு போட்டோம்னா இங்கே ஒரு தடவை தான் பெருக்குவோம். அப்போ 2 × 5 என்ன வரும்? 10 வந்துடும். இப்போ 2n 2 இங்கே 5n 3 இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 4 5n 3 25 125 125 வரும். இப்போ 125 பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். அடுத்தா 2n பல, இப்போ 2n 3 போட்டு பார்க்குறோம், இங்கே 5n 2 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 4 4 2 8 கிடைக்கும். இங்கே 525 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன வரும்? 200 வரும். இங்கே பாருங்களேன், நீங்கள் மதிப்புகள் போடும்போது கடைசி இலக்கங்கள் எல்லாமே 000 அப்படி தான் வருது. அப்படி தானே? இப்போ நீங்கள் எண்ணுக்கு பதிலாக, இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 2n 4 என்ன போட்டு பார்த்தாலும் சரி, 2 4 4 2 8 8 2 என்ன வரும்? 16 தான் வரும். 6 என்னது? இரட்டைப்படை நம்பர். அப்படி தானே? இப்போ அதே மாதிரி 2n 2 போட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும்? 2 4 கண்டிப்பாக இதுவும் என்னது? இரட்டைப்படை நம்பர். இப்போ எந்த எண் போட்டாலும் கடைசி ஆன்சர் எதில் தான் முடியுது? இரட்டைப்படை நம்பராக தான் இருக்குது. அப்படி தானே? அப்போ இங்கே எழுதிக்கலாமா, எண்ணின் அனைத்து மதிப்புகளுக்கும் 2n ஆனது இரட்டை எண்ணாக தான் உள்ளது அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததான் எம்மை பாருங்களேன், இப்போ எம்முக்கு நீங்கள் எந்த மதிப்பு போட்டாலும் பாருங்கள், இப்போ 5n 3 போட்டு பார்த்துருக்கோம். அப்போ என்ன வரும்? 5 × 25 25 × 125 எதில் முடியுது? 5 என்ன எண்ணு? ஒற்றை எண். அதுமாதிரி இப்போ 5n 2 போட்டு பாருங்கள், 5 × 25 அப்படி தானே? இங்கேயும் 5 என்னது? ஒற்றை எண். அதே சமயத்தில் 5 அப்படிங்கிறத கொண்டு முடியுது. அப்போ எம்மின் அனைத்து மதிப்புகளுக்கும் 5n எம்மானது ஒற்றையாகவும் உள்ளது, 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடிவடைகிறது. அப்போ அது ரெண்டையும் நம்மளுக்கு பெருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வர ஆன்சர் எல்லாமே எப்படி இருக்குது? 0 கொண்டு தான் முடிவடையுது. ஆனால் நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்ன செய்யாது? முடியாது. அப்படி தானே? அப்போ 2n 5n எப்பொழுதுமே எப்படி இருக்குது? இரட்டை எண்ணாகவும் 0 முடியும் எண்ணாக தான்
தான் உள்ளது. அப்போ தேர்ஃபோர் 2n பெருக்கல் 5m ஆனது எம்மின் எம் மதிப்பிற்குமே 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம்.